शीतले त्वं जगन्माता, शीतले त्वं जगत्पिता, शीतले त्वं जगद्दात्री, शीतलायै नमो नमः। श्री गुरुभ्यो नमः। அனைவருக்கும் நமஸ்காரம். காலரா, அம்மை போன்ற தொற்று நோய்கள் பரவி வரும் இந்த கோடை காலத்தில் சீதலா தேவியான மாரியம்மனை வேண்டி நோயற்ற ஆரோக்கியமான வாழ்வை அருளக்கூடிய சீதலாஷ்டகம் பார்க்கலாம். காலரா, அம்மை, வைசூரி போன்ற வெம்மை நோய்களுக்கு வட இந்தியாவில் அனைவரும் வழிபடும் தெய்வம் சீதலா தேவி. தமிழகத்தில் சீதலா தேவி அம்மனை மாரியம்மன் என்று அழைக்கிறோம். தமிழ்நாட்டில் நாம் எப்படி மாரியம்மனை வழிபடுகிறோமோ அதே போல் அவர்கள் சீதலா தேவி வழிபடுகின்றனர். கேரளாவிலும் சீதலா தேவி வழிபாடு மிகவும் பிரசித்தம். சீதலம் என்றால் வெப்பத்தை தணிக்கும் குளிர்ச்சி என்ற பொருள். பண்டைய காலத்தில் ஜுரத்திலிருந்து விடுபட சீதலா தேவியை வழிபட்டு வந்துள்ளனர். அனைத்து விஷ நோய்களுக்கும் நிவர்த்தி வேண்டும் நோக்கத்தோடு இந்த ஸ்தோத்திரம் ஜபிக்கப்படுறது. அன்னை நோய்களை அழிப்பதோடு நோயினால் ஏற்படும் அச்சத்தையும் சேர்த்து அழிக்கிறாள். கடினமான காலத்தில் ஒரு தாயாக இருந்து நம்மை காத்து ரட்சிக்கிறாள். இந்த சீதலாஷ்டகம் ஸ்காந்த புராணத்துல இருக்கு. பொதுவாக வெப்பம் சூடு அதிகமாகி அதன் காரணமாக ஏற்படக்கூடிய கொடிய நோய்களிலிருந்து விடுபட்டு உடலும் மனமும் குளிர்ச்சியடைய சீதலாதேவியின் அருளை வேண்டி சொல்லக்கூடிய ஸ்தோத்திரம் தான் இந்த சீதலாஷ்டகம். விஸ்போடனம் என்று சொல்லக்கூடிய வெடி விபத்துகள், குண்டு வெடிப்புகள் ஆகியவை நிகழாமல் விபத்துகளை தவிர்ப்பதற்கும் இந்த ஸ்லோகம் மிகவும் சிறந்தது அப்படின்னு சொல்லப்படுறது. இதோட புராணத்தையும் நாம தெரிந்து கொள்ளலாம். ஒரு சமயம் தேவர்களுக்கு தொல்லை கொடுக்க எண்ணிய அசுரர்கள் தங்களது குரு சுக்ராச்சாரியார் உதவியுடன் தீய சக்திகளை ஏவிவிட்டனர். இதனால் கடுமையான வெப்பத்தால் பாதிக்கப்பட்டனர் தேவர்கள். உடலில் அம்மை கொப்புளங்கள் ஏற்பட்டன. தேவலோக வைத்தியர்களான அஸ்வினி தேவர்கள் அளித்த வைத்தியம் பலன் தரவில்லை. எனவே சிவபெருமானை சரணடைந்து தங்களை நோயிலிருந்து காக்கும்படி வேண்டினர். தேவர்களின் துயர் துடைக்க சிவனின் ஜட்டாமுடியிலிருந்த சந்திரனிடமிருந்தும் கங்கையிடமிருந்தும் பேரொளி தோன்றியது. பார்வதியின் அம்சமாக மாறிய அந்த ஒளி சீதலாம்பிகை என்ற பெயர் பெற்று அம்பாளாக வடிவம் எடுத்தது. இந்த தேவியை வழிபடுவதற்கென சில மந்திரங்களை தேவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் சிவபெருமான். சீதலாஷ்டகம் எனப்பட்ட இந்த ஸ்தோத்திரத்தை கூறி அம்பாளை வழிபட்டால் வெப்ப நோய் தீரும் என்று அருள் பாலித்தார். அம்பாளின் சிரசு முரத்தினாலும் கையில் குடம் மற்றும் துடைப்பத்துடனும் கழுதை வாகனத்தில் காட்சி தருகிறாள் அன்னை. லலிதா சக நாமத்தில் அம்பாளின் 1000 பெயர்களை சொல்லி வணங்கும் போது சீதலாயை நமக என்று சீதலா தேவியை போற்றி சொல்லும் நாமமும் வருகிறது. சீதல மாதாவை வேண்டி இந்த சீதலாஷ்டகம் சொல்ல கடுமையான நோய்களிலிருந்து விடுபட்டு பூரண ஆரோக்கியம் பெறலாம். நாம ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம். ஸ்ரீ சீதலாஷ்டகம். அஸ்ய ஸ்ரீ சீதலா ஸ்தோத்ரஸ்ய மகாதேவ ரிஷிஹி அனுஷ்டுப் சந்தக சீதலா தேவதா லக்ஷ்மீர் பீஜம் பவானி சக்திஹி சர்வ விஸ்போட்டக நிவத்திய தேஜபே விநியோக ஈஸ்வர உவாச்ச வந்தேகம் சீதலாம் தேவீம் ராசபஸ்தாம் திகம்பராம் மார்ஜனி கலசோபேதாம் ஷூர்பாலங்கிருதமஸ்தகாம் வந்தேகம் சீதலாம் தேவீம் சர்வரோகபயாபகாம் யாமாசாத்ய நிவர்த்தேத விஸ்போடகபயம் மகத். சீதலே சீதலே சேதி யோ ப்ரூயாத்தாஹ பீடிதஹ விஸ்போடகபயம் கோரம் க்ஷிப்ரம் தஸ்ய ப்ரணஷ்யதி யஸ்த்வா முதக மத்யேது த்யாத்வா சம்பூஜயேன்னரஹ விஸ்போடக பயம் கோரம் க்ருஹே தஸ்ய ந ஜாயதே சீதலே ஜ்வர தக்தஸ்ய பூதி கந்தயுதஸ்ய ச ப்ரணஷ்ட சக்ஷுஸஃ பும்ஸஹ த்வாமாஹுர் ஜீவனௌஷதம் சீதலே தனுஜான் ரோகான் ருணாம் ஹரசி துஸ்த்யஜான் விஸ்போடக விதீர்ணானாம் த்வமேகாம்ருத வர்ஷினி கலகண்டகிரஹாரோகா ஏசான்யே தாருணான்ருணாம் த்வதனுத்யான மாத்ரேண சீதலே யாந்தி சம்க்ஷயம் நமந்த்ரோணௌஷதம் தஸ்ய பாபரோகஸ்ய வித்யதே த்வாமேகாம் சீதலே தாத்ரீம் நான்யாம் பஷ்யாமி தேவதாம் மிருணாலதந்து சத்ருஷீம் நாபிஹ் ஹ்ருண்மத்ய சம்ஸ்திதாம் யஸ்த்வாம் சஞ்சிந்தயே தேவி தஸ்ய மிருத்யுர்ன ஜாயதே அஷ்டகம் சீதலா தேவ்யா யோ நரஃப் ப்ரபடேத் சதா விஸ்போடக பயம் கோரம் க்ருஹே தஸ்ய ந ஜாயதே
श्रोतव्यं पठितव्यं च श्रद्धा भक्ति समन्वितैः उपसर्ग विनाशाय परं स्वस्त्यै नमः शीतले त्वं जगन्माता शीतले त्वं जगत्पिता शीतले त्वं जगद्दात्री शीतलायै नमो नमः शीतले त्वं जगन्माता शीतले त्वं जगत्पिता शीतले त्वं जगद्दात्री शीतलायै नमो नमः शीतले त्वं जगन्माता शीतले त्वं जगत्पिता शीतले त्वं जगद्दात्री शीतलायै नमो नमः रासभो गर्दभश्चैव करो वैशाखनन्दनः शीतलावाहनश्चैव दुर्वाकन्दनिकृन्तनः एतानि करनामानि शीतलाग्रे तु यः पठेत् तस्य गेहे शिशूणां च शीतलारुङ्न जायते शीतलाष्टकमे वेदं न देयं यस्य कस्यचित् दातव्यं च सदा तस्मै श्रद्धा भक्तियुताय वै इति श्रीस्कान्दपुराणे शीतलाष्टकं सम्पूर्णम्। இந்த கோடையில் அனைவரும் மாரியம்மனை சீதல மாதாவை வேண்டி ஆரோக்கிய வரம் தரும் இந்த ஸ்ரீ சீதலாஷ்டகம் பாராயணம் செய்வோம். கடுமையான நோய்களிலிருந்து விடுபடுவோம். இந்த ஸ்தோத்திரத்தினை தினமுமே பாராயணம் செய்யலாம். முழுவதுமாக சொல்ல இயலாத நேரத்தில் நான் முதலில் சொன்ன சீதலேத்வம் ஜெகன்மாதா சீதலேத்வம் ஜெகத்பிதா சீதலேத்வம் ஜெகத்தாத்ரி சீதலாயை நமோ நமக இந்த வரிகளை திரும்ப திரும்ப பலமுறை சொல்லி சீதலாதேவியின் அருளை பரிபூரணமாக பெறலாம். அன்னை சீதலாதேவி சரணம். ஸ்ரீ குருபியோ நமஸ்காரம்.